வணக்கம். ஸோ தென்றல் அதிகமாக ஸ்க்ரீனில் பார்த்துருக்க வாய்ப்பில்லை, ஏன்னா அந்த ஒரு வருஷமாக தான் நான் இண்டஸ்ட்ரியில் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இன்றைக்கி மார்னிங் தான் நம்ம பிஆர் விஜயன் சார் வந்து சொன்னார் இந்த மாதிரி ஒரு ஆடியோ லான்ச் இருக்குது, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரைலர் பார்க்கும்போது க்ரைம் பற்றி என்ன சொல்கிறது, பிஃபோர் ஒரு ஆக்டருங்கிற முன்னாடி நான் ஒரு அட்வொகேட் அப்படின்றத உங்கள் எல்லாருக்கும் சொல்லணும்னு விரும்புகிறேன். ஸோ நாங்கள் யூஸ்வலாக கிரவுண்ட் லெவல்லிருந்து எப்படியெல்லாம் கேசஸ் இருக்குது அப்படின்றத லைவாக பார்க்குறோம். ஸோ எவ்ரி இந்த சொசைட்டியில் வந்து நம்ம ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி படங்கள் வந்து நமக்கு அதிக பாதிப்பை கொடுக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ராட்சசன் ஒரு படம் வந்துச்சு. ஸோ அதை பார்க்கும்போது அதோட பாதிப்பு எனக்குள்ளார ஒரு 10 நாள் இருந்துச்சு. ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஹவ் இம்பாக்ட் திஸ் மூவி இஸ் கோயிங் டு கிவ் ஃபார் மீ. அண்ட் congratulations ma'am, and you have done a good job, and the producer, and I wish you all a congrats for the entire team. Thank you. Vanakkam. And thank you everybody for all your kind words. Thank you. Enoda first tamil pado pudu paattu appo last na aarambham panne, but enikku whenever I come to Chennai enikku I get a very good feeling. I love it. I love the city. I love the people. I love the food. I love the culture. And my mom, mummy ke Tamil romba nalla pesu. She knows how to speak Tamil very well. Avanga Tamil padikranga, eludranga, nalla pesranga. Nanu konja konja nalla pesre. I am okay. But mummy eppodum paakranga. She sees all Tamil pada ella paakranga, serials paakranga. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் டேடி இன்றைக்கி ஃபோன் பண்ணி கேட்டாங்க எனக்கு, நீ சென்னையில் இருக்கியா, ஹவு டு யூ ஃபீல் அப்படின்னு. ஐ சேட் ஐ ஃபீல் ஸோ குட், ஐ லவ் கம்மிங் ஹியர். ஸோ தேங்க்யூ வெரி மச். ஆக்சுவலி படத்துக்கு நான் ஐ ஷுட் தேங்க் வெங்கட் சார், அவங்க ப்ரொடியூசர் வெங்கட் சார். அவங்க எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது பண்ணுவீங்களான்னு கேட்டப்பறம் ஐ செட் யா அஃப்கோர்ஸ் ஐ வுட் லவ் டு டூ திஸ் ஃபிலிம். ஏன்னா இட் இஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் ஃபிலிம் ஃபார் மீ. And it was very challenging, and the role romba challenging a irundhathu. And as an artist, I consider myself, naan or versatile actress enna I consider myself. So enikku indha maadhiri vera vera roles vanda I get very excited. Enikku pannanum romba aase. Enikku language onnu barrier illa, it is only my character and my roles. Enikku andha maadhiri indha glamorous ah irkano apdi you know, you have to look good apdi ella onnu illa. I love doing different roles. எனக்கு எவ்வளோ சேலஞ்சிங்காக நீங்கள் கொடுக்குறீங்க ரோல்ஸ், அது எனக்கு மோர் எக்ஸைட்டட் ஐ கெட். ஸோ அதுக்கு ஐ ஹவ் டு தேங்க் வெங்கட் சார். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு விஷன் இருக்காது இந்த மாதிரி, ஐ திங்க் திஸ் ஆக்ட்ரஸ் கேன் டூ திஸ் பிக்சர் அந்த, எல்லாருக்குமே அந்த விஷன் இருக்காது. ஒரு ஒரு வாட்டி நீங்கள் கிளாமர் ரோல்ஸ் பண்ணால் அதே ரோல்ஸ் வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் யூ ஹாவ் டு சேஞ்ச் இட், யூ ஹவ் டு சேஞ்ச் பீப்புள்ஸ் மைண்ட், அண்ட் யூ ஹாவ் டு ப்ரூவ் கே நான் இது பண்ண முடியும்னு, யூனோ. ஸோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். அண்ட் நான் ரொம்ப பேஷண்ட்டாக இருந்தேன், ஏன்னா ஃபர்ஸ்ட்ல எல்லாம் ரொம்ப கிளாமரஸ் ரோல்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன் நான் ஹிந்தியில், அப்புறம் யூனோ தமிழ் தெலுங்குனால் தேர் வாஸ் ஆல் வெரி கிளாமரஸ் ரோல்ஸ். ஸோ நான் ஒரு 2 இயர்ஸ் 1.5 இயர்ஸ் நான் ரெஃப்யூஸ் பண்ணேன் பிக்சர்ஸ், பிகாஸ் ஐ வாண்ட் டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட். அண்ட் அதுக்கு ரொம்ப பேஷண்ட்டாக இருந்தேன் நான். அண்ட் ஒரு சித்தலிங்கம்னு ஒரு கன்னடா பிக்சர் வந்தது, அது ரொம்ப வேறு மாதிரி ரோல், ஒரு கவர்மெண்ட் டீச்சர் மாதிரி ரோல் இருந்தது. அதுக்கு ஐ வான் ஃபிலிம் ஃபேர் அவார்டு ஆல்சோ. பட் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் ஐ லவ் மை ஜாப், ஐ லவ் மை ஒர்க். எனக்கு ஃபிலிம்ஸ் என்ன ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் ஆக்டிங். பட் டு டூ த கைண்ட் ஆஃப் ஒர்க் ஐ வாண்ட் டு டூ ஆஸ் அன் ஆர்டிஸ்ட், இட் இஸ் வெரி சேலஞ்சிங், பிகாஸ் நாட் எவ்ரிபடி கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் டூயிங் சோ மெனி டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஸோ வெங்கட் சார் அப்படி வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங் ரோல் கொடுத்தாங்க, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க, ஐ ஆம் வெரி தேங்க்ஃபுல் டு ஹிம். அண்ட் ஐ ஹேட் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் த ஃபிலிம், பிகாஸ் ஒன் ஐ ஹேட் டு சேஞ்ச் மை லுக், ஐ ஹேட் டு சேஞ்ச் மை வாக் டாக் எவ்ரி திங். அண்ட் ஐ லவ்ட் இட், ஐ என்ஜாய்ட் இட். அண்ட் அஃப்கோர்ஸ் இன் பாவகாடா அந்த ஷூட்டிங்ல எல்லாம் வி வேர் ஷூட்டிங் இன் ஹாட் சன், அண்ட் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த சன், அங்கே நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்தாலும் ஒரு இட்ஸ் ஓன்லி ராக் அண்ட் ஸ்டோன், அப்புறம் முள். ஸோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஈவன் வாக், அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் அன்பிரடிக்டபிள் வெதர் அங்கே.
சடனாக ஒரு ஸ்டார்ம் வந்துடும், யூ டோன்ட் நோ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். அண்ட் ஒன் டே ஒரு ஸ்டார்ம் வேறே வந்தது, ரொம்ப பேருக்கு அடி வேறே ஆயிடுச்சு, ஐ மீன் லாட் ஆஃப் பீப்புள் காட் ஹர்ட். ஸோ இட் வாஸ் வெரி அன்பிரிடிக்டபிள். பட் நாங்களெல்லாம் ஒரு டீம் ஒர்க், ஆஸ் அ டீம் வி ஒர்க். அப்புறம் இந்த படத்தில் நீங்கள் எல்லோரும் பார்க்குறீங்களா, அவங்களெல்லாம் இல்லைன்னா அந்த படம் கம்ப்ளீட் இல்லை. ஆல் த ஆர்டிஸ்ட் இன் திஸ் ஃபில்ம் அவங்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க ஃபார் ஆல்மோஸ்ட் 6-7 months. அவங்களெல்லாம் அந்த மாதிரி முடி விட்டுட்டு தாடி விட்டுட்டு அந்த ஒரு அன்கெப்ட் லுக் மாதிரி, தே காட் தட் லுக், ரியல் லுக். ஸோ அவங்களெல்லாம் தேர் ஆல் வெரி குட் ஆர்டிஸ்ட். ஸோ ஐ வுட் சே தட் பிகாஸ் ஆஃப் தெம் ஆல்சோ த ஃபில்ம் இஸ் ஸோ குட். அண்ட் அஃப்கோர்ஸ் த டிரெக்டர் அண்ட் மியூசிக் இஸ் வெரி நைஸ், ரொம்ப நல்லா இருக்குது மியூசிக்கு. ஸோ ஐ ஹாவ் டு தேங்க் அஃப்கோர்ஸ் சார், வெங்கட் சார் ஃபர்ஸ்ட் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த ஹோல் டீம் ஃபார் த மூவி. அண்ட் எனக்கு ரொம்ப குஷி இங்கெல்லாம் வந்து நான் உங்கள்கிட்டலாம் ஐம் ஏபிள் டு டாக் நவ் அண்ட் பி அரவுண்ட் யூ ஆல். ஐம் வெரி ஹாப்பி அண்ட் இங்கே ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா ஐம் வெரி ஹாப்பி. ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட், தேங்க்யூ. நான் நிறையா இங்கிலீஷில் பேசினேன் பட் தமிழும் வரும், அது ஐம் டு ஸ்டில் கெட் யூஸ் டு இட். தேங்க்யூ வெரி மச்.